ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீனா கிச்சனில் பார்க்க போகிறது சப்போட்டா பழம் வச்சு சப்போட்டா ஜூஸ் பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சப்போட்டா பழத்தில் நிறைய நன்மைகள் உள்ளன. நான் சத்துருக்கு, வைட்டமின் ஏ இருக்குது. இந்த பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஹவர் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர், உங்களுக்கு தேவைப்பட்ட சப்போட்டா பழத்துலேயே சுகர் இருக்கும், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். சப்போட்டாவோட மேல் தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஈஸியாகவே நமக்கு வந்துடும். தோலை மட்டும் சீச்சிக்கலாம். நடுவில் இருக்க இந்த விதைகளை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எல்லா சப்போட்டாவையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்போட்டா பழத்தை வந்து விதையெல்லாம் நீக்கி சுத்தமாக நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாரில் நம்ம சப்போட்டாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பால் எடுத்துக்கலாம். பால் வந்து பாதி கப்பு மட்டும் ஊற்றி ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுத்து சுத்தியாச்சு அரைச்சதுக்கப்புறம். இப்போ மிச்சம் எடுத்து வச்சுக்க பாலையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. அதை ஒரு கிளாஸில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்போட்டா பழத்தில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. ஜூஸை போட்டு கொடுக்கறதுனால ரொம்ப நன்மைகள் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது சப்போட்டா பழம். கர்ப்பிணி பெண்கள் நல்லா சாப்பிட்லாம். நிறைய நன்மைகள் இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால ரத்த சோகையெல்லாம் கட்டுப்படுத்தி கொடுக்குது. ரத்த சோகையை வந்து நமக்கு இல்லாமல் ஆக்கி கொடுக்குது. ஹீமோக்ளோபின் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக ஆக்கி கொடுக்குது. இந்த சப்போட்டா சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரத்த சோகை இந்த மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் நம்ம சப்போட்டா பழம் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்லாம். எலும்புக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல பலன் கொடுக்குது. எலும்பு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வயசானதுக்கு பின்னாடி கூட நமக்கு வந்து எலும்பு வந்து நமக்கு ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி சப்போட்டா பழத்தை எடுத்துகிட்டு வரனால நமக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல சத்துக்கள் இருக்குது. காப்பர், ஜிங்க், மினரல் இதெல்லாம் இருக்குது சப்போட்டாவில். சப்போட்டாவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வராமல் நமக்கு பாதுகாத்து கொடுக்குது சப்போட்டா. சிறுநீரகத்தில் இருக்க கற்களையும் கூட நமக்கு இல்லாமல் ஆக்கி கொடுக்குது. அது கல் ஃபார்ம் ஆகாமல் நமக்கு தடுத்து கொடுக்குது. நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த சப்போட்டா பழம் வந்து நமக்கு உதவுது. சப்போட்டா ஜூஸை சாப்பிடுங்க. இந்த சப்போட்டா பழம் சீசன் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த